வங்கிக்கே ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். போற வந்து பிரியாணி ஆக்கி போறதுக்கு நாங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்ப சொல்றேன், என் முக்குளத்தோர் சமுதாயத்து மேல இந்த கைய ஓடிக்கிறான், கால ஓடிக்கிற வேலை வச்சா அவன் கால ஓடிக்கலாம். என்ன மானங்கட்டு போய் வாழ முடியுமா? இந்த மானங்கட்டு போய் வாழ்றதுக்கு நான் என்ன ஆளா? நீ கொலை கொலை பண்ணு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. திருத்தரமான ஒரு செயலை செய்தவர் இந்த டிசி அரவிந்த். நான் அன்னைக்கே கவுசரை கழட்டி இருப்பேன். நானா நீ நான் போட்டு பாக்கலாமனு பாக்குறீங்களா? காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க பாப்போம். 100 போலீஸ போடுறாங்க என் பந்தல்ல. என்ன எதுக்கு அங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல நீங்க வந்து முதல்வரை வந்து மறிக்க போறீங்களா, அடிக்க போறீங்க? முதல்வரே அடிப்பண்ணு பயப்படுறாரு, உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? இதே தான் ஒருத்தர் கேட்டாரு திருவாடங்கல ஜான் பாண்டியன், கருணாசி என்ன எலிப்படையா? அது வந்து எலிப்படை புளிப்படை இல்ல எலிப்படைன்னாரு. எலிப்படையா புளிப்படையான்னு காட்டினா இல்லையா தெரியுதுல்ல? ஒரு வண்டியில டிரைவர் இல்ல நான் தான் இருப்பேன். இந்த 10 பேர் எதுக்கு சுத்திரம் தெரியுமா? செத்தாலும் வீரநாசாங்கிறதுக்காக சுத்திட்டு இருக்கிறேன். கருணாசி தலையா தான் போவான். கோவை ஏத்திக்கிட்டு தான் ஒருத்தனை கொலை பண்றதுக்கே தைரியம் வருது உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல, தூங்கி எந்திரிச்சாலே செஞ்சிடும். வாய் வாய் பாய் கொப்பி பல்லு தைக்கிறதுல செஞ்சுட்டு வந்துடும். கூவத்தூர்ல போறதுக்கு ஒரே ரூட்டு தான் இருக்கு, வேற வழியே இல்ல. சுத்தி தண்ணி இருக்கு, ஒருத்தவங்க எஸ்கேப் ஆக முடியாது. சொல்ல வந்த கருணாஸ் அந்த இடத்தை காத்துல வந்த கருணாஸ் இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன காசுக்கு வேலை பண்ணுவானா? இந்த சமுதாயத்தை வச்சு பிச்சை எடுக்கிறவன், இதை வச்சு பெருகித்தனமா வாழ்றவன், ஒழுக்கம் இல்லாம இருக்கிறவன், இதை வச்சு கஞ்சி குடிக்கிறவன், இதை வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் துணிமணி வாங்கி கொடுக்க மானங்கத்தவன் மாதிரி நான் கிடையாது. சாதாரண ஒரு டீ கடை ரோட்டு ஓரத்துல டீ கடை நடத்திக்கிட்டு இருந்த சேதுத்தவனுக்கு மகனா பிறந்து இந்த சென்னையில வந்து ஜெயிச்சவனா? நான் பிறந்த இந்த இடம், இந்த தேவர இனங்கிற இந்த ஒண்ணுதான் அடிப்படை தகுதி. சேதுத்தேவர் மகன் கருணாஸ் தேவர் மேல வழக்கு போடுங்க. கருணாஸ் சத்தம் இடத்துல ஏத்தி பேசிட்டாருப்பா, உட்காரான்னு சொல்லிட்டாருப்பா. ஆமா, எங்க அண்ணன் திருவாரண்ணா உட்காரான் நீ சொன்ன, நான் ஒண்ணு உட்காரான்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் திருவாரண்ணா சொன்னியா இல்லையா உட்காரான்னு சொன்னேன், யாராலும் ஏத்துக்க முடியுமா? ஏண்டா அவர் காலைல கூவத்துல கும்பிட்டு தான் நான் பார்த்தேன். இந்த கத்தியை காட்சியெல்லாம் மிரட்ட மாட்டேன். டே குர்றான்னு சொன்னா கொடுத்துருவான். இந்த ஒரு மீன் இந்த ஒரு கூட்டத்துக்கு எனக்கு 10 லட்சம் செலவு. இப்படி ஒரு வாட்டி நான் 10 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் இந்த 10 லட்சத்தை வேற மாதிரி தான் செலவு பண்ணோம். அப்ப கூட்டத்துல 10 பேர் ஒரு ஆளை பின்னாடி கல்ல விட்டுட்டு வருதான், வேற ஆளுதான் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. யாரும் அடிச்சா கல்லால நான் தான் அடிச்சேன் அப்படி சொல்லணும். ஸ்கூல்ல கேட்பாங்க இல்ல உள்ளேட ஐயா, அது மாதிரி நான் தான் சார் அடிச்சேன், நான் தான் சார். ஆமா சார். என்னென்ன வழக்கெல்லாம் போட நினைக்கிறீங்களோ தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கூட போடுங்க. ஏன்னா நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவுண்டர் சமுதாயம் முதல் முதலமைச்சரானது எங்க சின்னம்மா போட்டது. யாரா கம்முனிடுறா நீ? ஏன்டா இங்க வந்து அகப்பட்ட லோக்கல் பார்ட்டி சென்னை கொண்டு வரேன். டேய் நூசுக்கு முன்னாடி கம்முனிடுறா.